ஹாய் ஃபேமிலி, நாங்கள் தான் உங்கள் தினேஷ் கலை. இன்றைக்கி என்ன விளாக்னா, அந்த சின்ன வயசு ஸ்டோரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தோம், அது உன்னோட நித்தியாச்சு. இந்த பாட்டோட மொத்தமாக அதை முடிச்சுலாம், அதை ஈத்துக்கெலாம் போக வேணாம், எங்களுக்கு பிடிக்கல, அதை முடிச்சிடும். அது இல்லாமல் நிறைய நமக்கு வியூஸும் போல், முன்ன மாதிரி எதுவுமே சப்ஸ்கிரிப்ஷன் எதுவும் கிடைக்கல. அது என்ன காரணம்னு எங்களுக்கே தெரியும், ஏன்னா நாங்கள் ஒரே இடத்துல வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கலாம். அந்த உடஞ்சி செவத்தை கட்டிக்கிட்டு போட்ட ட்ரெஸ்ஸே மாற்றி மாற்றி போட்டு இருக்கிறதுனால கூட பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அது இதுக்கும் தான் பிடிக்காது. எங்களுக்கும் மற்ற கப்பல்ஸ் மாதிரிலாம் இருக்குன்னு ஆசை தான், ஆனால் இப்போதைக்கு எங்கள்கிட்ட அந்த வசதி இல்லை, சுற்றி நிறைய ப்ராப்ளம், மன குழப்பத்தில் இருக்கும். அதனால தான் வந்து எங்களால் எதுவுமே பண்ண முடில, ஒரு ஃபோக்கஸிங்காக ஒரு வீடியோ கூட போட முடில, எங்களுக்கு அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது. சுற்றி ஏதோ ஒரு ப்ராப்ளம், பண கஷ்டம்லாம் தாண்டி இப்போ மன கஷ்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் இருக்குது, குழந்தை ஸ்டார்ட் பண்ணுங்களேன். நான் வந்து உண்மையாகவே எங்கள் ஊர் சின்ன வயசு ஸ்டோரி சொன்னவொடனே, சின்ன வயசுலேருந்தே நான் பிறந்த ஊரில் தான் வளர்ந்தேன்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் உண்மை அது இல்லை. என்னென்னா, எங்கள் அப்பாவோட அம்மா அப்பா இருக்காங்களோ, அவங்க எப்பயோ இறந்துட்டாங்க. நான் முழுக்க முழுக்க எங்கள் ஆயா வீட்டை தான் வந்தேன். அதாவது எங்கள் அம்மாவோடைய அம்மா வீட்டில், அவங்க ஊர் எங்கே இருக்குன்னா, எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக சரியாக சொல்லணும்னா ஒரு 40 கிலோமீட்டர் அகராலம் அப்படிங்கிற அந்த ஊர் அழகாக இருக்கும். அதுவும் கிட்டத்தட்ட அம்பாள்புரம் மாதிரியே தான் இருக்கும். நான் லவ் பண்ணும்போது அடியே போய் பார்த்தேன். ஒரு நாள் போய் உங்களுக்கு பிளாக் போடுற மாதிரி, மல்லி போலாம் வச்சு மாலை செஞ்சு அதெல்லாம் போடுற மாதிரி. ஆமா, அங்க ஆப்போசிட்ல அள்ளி அள்ளி அந்த பூ பேர் என்ன, அள்ளி அள்ளி பூ இருக்கும். அந்த அள்ளி பூலாம் பிச்சு மாலை செஞ்சு சின்ன வயசுல நாங்க போட்டுப்போம். அது போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்க ஆயாலாம். எங்கள் ஆயா வீட்டில், எங்கள் ஆயா வீட்லேயும் நாங்கள் ரொம்ப வசதியாகலாம் இல்லை, சின்ன பிள்ளையில ரொம்ப கஷ்டமாக மாட்டோம். எல்லாருமே அப்படி தாங்க, ஒரே மாதிரி தான் நாங்கள் ஃபேமிலிலாம். அப்போ எங்கள் ஆயாவை பற்றி நான் சில விஷயம் சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். என்னென்னா, இப்போ எங்கள் ஆயா வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வாழைப்பழம் சாக்லேட் இதெல்லாம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் 6 பேர் இருக்கிறோம். எப்படின்னா, எங்கள் மாமா எங்கள் அம்மாவோட அண்ணன் பிள்ளைங்க 4 பேர், நானும் எங்கள் அக்கா, நாங்கள் 6 பேர் இருக்கோம். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, வாழைப்பழம் சாக்லேட்டு, ஒரு வாழைப்பழம் ஒரு சாக்லேட் தானே இந்த நலுங்கு வைக்கிறதுக்கு, யாராவது வயசுக்கு வந்தால் இது போல் இது ஃபங்க்ஷன் பண்ணால் தருவாங்க, அது போல் எடுத்துகிட்டு வருவாங்க. எங்கள் ஆயா என்ன பண்ணுவாங்கன்னா, 3 பேருக்கு ஒரு வாழைப்பழத்தை பிச்சு கொடுத்துருவாங்க. அந்த ஒரு சின்ன எக்லஸ் சாக்லேட்டை மீதி 3 பேருக்கு பங்கு போட்டு தருவாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது இன்னமும் நான் இப்போ இதை சொல்லணும். இது போல் உங்கள் ஃபேமிலியில் யாராவது எங்கேயாவது நடந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அது போல் சில டைமு என்ன சொல்கிறது, ஒரே வாழைப்பழத்தை கூட 6 பேருக்கும் கிள்ளி கொடுப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு வேணாம்னு சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு நாங்கள் பெரிய பிள்ளை இல்லை, எல்லாருமே சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கா இது பண்ணுறாங்க, சாப்பிட்றதுக்கு ஏங்குவோம் தானே, அந்த மாதிரி தான். அது போலலாம் எங்கள் பாட்டி செய்வாங்க. அதுக்கப்புறம் இந்த சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்னா, திடீர் ஸ்கூல் கிளம்புறப்ப இது கஞ்சி இருக்குல்ல, சோறு வச்ச கஞ்சி, அதை வந்து தயிர் தாளிக்கிற போலவே கடுகு வரமிளகாலாம் போட்டு தாளித்து சோறு எடுத்து போட்டு சாப்பிட்டா தயிர் சாதம் மாதிரியே இருக்கும். அந்த போலலாம் செய்வோம். அப்புறமே எல்லோரும் ஸ்கூல் எதுக்கு போடுவாங்க, படிக்கிறதுக்கு தானே. ஆனால் நாங்கள் என்ன தெரியுமா பண்ணுவோம், அது பேர்னா ஸ்கூலுக்கு போயிட்டு மதியானம் வீட்டுக்கு வருவோம், பேகை தூக்கிட்டே வருவோம். சாப்பாட்டுக்கு விடுவாங்க அப்போலாம், வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவோம். அப்போ என்ன பண்ணுவோம்னா, வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் போகிறப்ப பேகை வீட்டு உள்ள போட்டு பூட்டிட்டு சும்மா பேக் எடுக்காமல் கை வச்சுக்கிட்டு ஸ்கூலில் போய் உட்காந்துருப்போம். அதெல்லாம் ரொம்பவே ஜாலியாக இருக்கும். இப்போலாம் சாப்பாட்டுக்கு மதியானத்துக்கு வெளில விட்டாங்கன்னா அவ்வளோதான், இப்போ இருக்கிற நிலைமைக்கெல்லாம் எல்லாமே. அப்போ வந்து சாப்பாட்டுக்கு காட்டு வழியாக தான் எங்கள் ஆயா வீட்டுக்கு போவோம். ஏன்னா டைரெக்டாக ரோடு வழியாக போனால் கொஞ்சம் தூரம், கருவக்காடு. இப்போலாம் கருவக்காடுலாம் போனால் அப்போ எங்கே எந்த திருடாக இருப்பானோன்னு பயமாக இருக்குது. அப்போ கருவக்காடு அது உள்ளெல்லாம் பூந்து போய் சாப்பிட்டு அந்த வெள்ளை அடிக்கிறதுக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம். எவ்வளோ நேரம் டைம் கொடுப்பாங்கலாம் மறந்துருச்சிங்க, அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அது போல் நாங்கள் ஸ்கூல் விட்டு வர்றப்ப கரெக்டாக மாட்டு வண்டிலாம் போவோமா, பேக் அதில் சொன்னால அப்பயா இவளுக்கு வந்து நிறைய மெமரிஸ் வந்து நல்ல நல்ல நினைவுகள்லாம் இருக்குன்னு இருக்கு பார்த்தீங்களா. அதே மாதிரி ஆமாம், நான் உண்மையாகவே சின்ன வயசு லைஃப்னா அது எங்கள் ஆயா வீட்டில் இருக்கும்போது. என்னோட கதையை கொஞ்சம் இதில் சொல்லணும், நீங்கள் அதை கண்டிப்பாக கேட்கணும். புதுசாக யாராவது நம்ம ஸ்கூல் பசங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இல்லை யாராவது கேட்டிங்கன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். மாட்டு வண்டி போவோம், நிறுத்தவே மாட்டாங்க. என்ன பண்ணுவோன்னா, பேக்கை ஃபஸ்ட்டு தூக்கி போட்டுருவோம் மாட்டு வண்டியில். அப்புறமே இப்போலாம் கூட
சில பேர் திட்டுவாங்கல்ல மாட்டு வண்டியில் ஏறி உட்காந்து, அப்பெல்லாம் திட்டவே மாட்டாங்க, போக போக ஓடி ஏறி உட்காந்து போவோம். மாட்டு வண்டியில் பார்த்து காலை தொங்க போட்டுட்டு ஜாலியாக போவோம், சொல்ல முடியாத அளவுக்கு ஹாப்பினஸ்ஸு, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவோன்னா, எங்கள் ஊர்லேயாவது ஆறுலாம் இல்லை, எங்கள் ஆயா வீட்டில் ஆறுலாம் இருக்குது. சனி ஞாயிறு லீவு வருது இல்லை, அப்போல்லாம் நாங்கள் ஆற்றுக்கு போவோம். ஏன் ஆற்றுக்கு போனால், அங்கே தேங்காய் மாங்காய் நாத்தங்காய் எல்லாமே இருக்கும், செண்டுமல்லி பூ என்னென்னமோ இருக்குங்க, அதனாலவே நாங்கள் போவோம். சனி ஞாயிறு வந்தால் எங்கள் ஆயா தாத்தா தான் ஆடு மேய்க்க போவாங்க, ஆயா நாங்களும் வர ஆயா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆறு பேருமே ஆடு மேய்க்க போவாங்க. போய் ஆடுலாம் மேய்க்க மாட்டோங்க, போய் அங்கேயும் இங்கேயும் இங்கேருந்து போய், அங்கே ஆற்றுல வந்து ரெண்டே வீடு தான் இருக்குது, அங்கே வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அவங்க எங்களுக்கு சொந்தக்காரங்க தான் எங்கள் ஆயாவுக்கு, அதனால மாங்காவா தேங்காவா பூவா கீவா எதை வேணால் பறிச்சுக்கிறதுன்னு திட்டவே மாட்டாங்க. பூலாம் இருக்கும் அதிகமாக பறிச்சு போவோம், ஓடி போவோம். ஆளுக்கு அவங்க வீட்டில் குளம் இருக்குது, இந்த குளத்தால் ஒருத்தவங்க அந்த குளத்தால் ஒருத்தவங்க, சுற்றி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வருவோம், எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பலாப்பழம் எல்லாமே இருக்கும், பொறுக்கிட்டு வருவோம், எதுவுமே சொல்ல மாட்டாங்களா. அப்போ ஆடு மேய்க்கும் போது எங்களுக்கு என்ன இரிட்டேட் ஆகும்னா, நாங்கள் ஆறு பேர், எங்கள் ஆயா என்ன பண்ணுவாங்க, ஆறு பேர் தலையிலையும் பேன் பார்ப்பாங்க, எப்படி தெரியுமா, கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்க, அப்புறம் நீ வாமா அப்படின்னு அடுத்த ஆளை கூடுவாங்க, நான் வரல அப்புறமே பார்த்துக்கிறேன், தலையில் பேன் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். வந்து வான்னு சொன்ன அப்படின்னு சொல்லுவாங்க, எங்கள் ஆயாக்கிட்ட ஏன் பயனா, இப்படி வச்சு இப்படின்னு தலையை போதே அடுத்து அடிச்சிருவாங்க, தலையில் போய் முட்டிக்க வேண்டியதாங்க தரையில் போய், அதனால பயந்து இது பண்ண மாட்டோம். அப்புறமே எங்கள் ஆயா வந்து, நாங்களாம் சின்ன பிள்ளைங்க, எங்களுக்கு தலைக்கெல்லாம் குளிக்க தெரியாது, எங்கள் ஆயா எல்லாருக்குமே எண்ணெய் தேய்ச்சி விட்டு ஆறு பேருக்கும் பைப்புக்கு கூட்டிகிட்டு போய் டேங்குக்கு ஒவ்வொருத்தவங்களாம் தலை தேய்ச்சி விடுவாங்க. நாங்கள் என்ன சொல்லுவோம், ஆயா நான் வரல, ஆயா நான் லாஸ்ட்டாக தேய்ச்சிக்கிறேன் லாஸ்ட்டாக தேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இப்படி முடியை பிடிச்சிட்டு போட்டு தேய் தைலும் தேய்ச்சி விடுவாங்க, முடி வலிக்கும், வலிக்குதாயா வலிக்குதாயின்னு சொல்லுவோம், கேட்கவே மாட்டாங்க, ஆயா நான் அப்புறமே தேய்ச்சிக்கிறேன்னு. ஒவ்வொருத்தவங்களும் அந்த ஆறு பேருக்குமே குளிச்சு குளிப்பாட்டி விட்டு இது பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஆயா வீட்டு கூரை வீடு தான், அப்போது கூரை வீடு தான். அப்போ என்ன பண்ணுவோன்னா, செவுறு வந்து சாஞ்சு மண்ணால் செஞ்ச செவுறு தான், வீட்டில் நம்மளே வைக்கிறது தான் செவுறு, மண் செவுறு நம்மளே வைக்கிறது தான். அந்த செவுறுலாம் என்ன ஆகும், இடிஞ்சு விழுந்துருமா. அப்போ வந்து எங்கள் மாமா என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அம்மாவோட கூட பிறந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது பேர் என்ன, பக்கத்துலேயே குளம் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த குளத்தில் வந்து தண்ணி வற்றி போயிடும், அதில் வந்து மண் வெட்டி நாங்கள் ஆறு பேரும் தூக்கிட்டு வந்து, செவுறு இடிஞ்சதுக்காக ஆறு பேரும் தூக்கிட்டு வந்து கொட்டுவோம், செய்யவே மாட்டோம். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து மண் அள்ளிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரஸ்னா வாங்கி கொடுப்பேன், எங்கள் ஊரில் கட்டி ரஸ்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு, கட்டி ரசனா வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கட்டி ரசனாவுக்காக பொழுது நிற்கும் அந்த குளத்துலேருந்து ஒரு சின்ன சட்டி எடுத்துகிட்டு போய் ஆறு பேரும் மண் வெட்டி எடுத்துகிட்டு வருவோம். அப்புறம் செவுறு பூசுவாங்க, அது வந்து என்னதான் செவுறு மண்ணால் பூசினாலுமே அது விரிசல் விட்டுரும், இந்த சைடு சாய்வாக இருக்கும், இந்த சைடு ஸ்ட்ரைட்டாக சிமெண்டால் பூசுகிற மாதிரி வரவே வராது. அந்த மாதிரிலாம் என்ன சொல்கிறது, அந்த மாதிரிலாம். அப்புறம் அந்த பீர் பாட்டில் சரக்கு பாட்டிலெலாம் எங்கள் ஆயா பொறுக்கி வச்சுருப்பாங்க, ஐஸ்காரங்க வந்தாங்கன்னா வச்சுக்கோங்க, எல்லாத்தையுமே எங்கள் ஆயா கேட்டதெல்லாம் நான் எங்க வாங்கி கொடுத்ததே கிடையாது, ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த அளவுக்குலாம் இது கிடையாது அப்போதைக்கு யாருக்கிட்டையுமே. அப்போ வந்து சரக்கு பாட்டிலாம் பொறுக்கி வச்சுருப்பாங்களா, ஐஸ் வந்ததுன்னா போய் கெஞ்சுவோம், ஆயா வாங்கி கொடாயா, ஐஸ் வருதாயா, ப்ளீஸ் ஆயா, ப்ளீஸ் ஆயான்னு கெஞ்சுவோம் எங்கள் ஆயாக்கிட்ட. அப்புறமே காசு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு, அப்புறமே பீர் பாட்டில் இருக்குல்ல, அந்த பீர் பாட்டில் ஒன்று போட்டால் அஞ்சு ரூபா ஐஸ்கிரீம் தருவாங்க, ஐஸ் தருவாங்க. அப்போ அதை என்ன பண்ணுவோம், முதல்ல ஒருத்தி போய் போட்டுருவா, அப்புறம் ஏது உனக்கு அப்படின்னு கேட்டோடனே, அப்புறமே எங்கள் ஆயா சொல்லுவாங்க, பாட்டில் இருக்குது அதை கொண்டு போய் போட்டுட்டு நீங்கள் ஐஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. எங்கள் ஆயா அவங்க கூட நின்றுட்டு, நீ வாங்கிட்டியா, நீ வாங்கிட்டியா, கலையசிக்கு வாங்கலாம், அவளுக்கு கவிதா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிடுற மாதிரி எல்லாருக்குமே வாங்கி கொடுப்பாங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் இந்த ஆடி பதினெட்டு வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோன்னா, அது பேர்னா போய் காலையிலேயே குளிச்சுட்டு வர சொல்லுவாங்க, மோட்டர் எங்கே ஓடுதோ அவங்க தேடி போய் குளிச்சுட்டு வருவோம். அப்போ வந்து காலையிலே சொல்லிடுவோம், ஆடி பதினெட்டுக்கு பட்டம் விடுறது தான் ஃபேமஸ்ஸே, ஆற்றுக்கு போய் விடுவோம். அப்போ வந்து ஐயா பட்டம் வாங்கி கூட இந்த டைம் காசு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஆறு பேத்துக்குமே வாங்கி தர மாட்டாங்க. அப்புறம் குளிக்கிறப்பவே ஒரு பிளானோட தான் குளிச்சுட்டு வருவோம்,
ஐயோ ஆயாட்ட எப்படியாவது கேட்டு சொல்லி பட்டம் வாங்கி தர சொல்லி ஆயா கண்டிப்பா வாங்கி தரும், இங்க விடலாமா அங்க விடலாமா அப்படின்னு பேசிக்கிட்டே வருவோம். அப்புறமே எங்க வீட்டுக்கு வந்து வாங்கி தரலன்னு சொல்லிடுவாங்க, கஷ்டமாயிரும். அதனால இங்க வாங்கி தராமலாம் இருக்க மாட்டாங்க. 6 பட்டம் வாங்கிட்டு வந்து கொண்டுட்டு போய் உடனே கிழிக்காம உள்ள பத்திரமா வச்சிருவோம். சாமி கிண்ணிலாம் கும்பிட்டு ஆத்துக்கு போவாங்க, நூறு ஒரு கண்டு ஆளுக்கு ஒரு கண்டு வாங்கிப்போம். அது வந்து ரொம்ப லேசான பேப்பருங்க, அது வந்து உடனே கிழிஞ்சிரும். என் பட்டம் எப்படி போகுது பார்த்தியா, என் பட்டம் எப்படி போகுது பார்த்தியான்னு ஆற்றுல செம்ம ஜாலியாக விளையாடுவோம். நான் வந்து ரொம்ப ஹைட்டுக்கு போனால் என் பட்டம் இதாகிடும்னு பயந்துட்டு கீழே தாங்க விடுவேன், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் என்னமோ சொல்ல வந்தனே, இது போல் நாங்கள் வந்து அதிகமாக ஃபங்க்ஷனையே எந்த ஃபங்க்ஷனுமே நாங்கள் பார்த்ததே கிடையாது. என்ன நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி எந்த இதையும் நாங்கள் பார்த்ததே கிடையாது. எந்த இதுவுமே எங்களை கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. எங்கள் அம்மா அப்பாவும் சரி எங்கள் ஆயா தாத்தாவுமே சரி எதாக இருந்தாலும் அவங்க மட்டும்தான் போவாங்க, வயசு பிள்ளைங்களும் கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. அது பேர் கல்யாணமே நான் மொதல் பார்த்த கல்யாணம்னா எங்கள் குடும்பத்துலேயே எங்கள் அக்காவோட மேரேஜ் மட்டும்தான். ஓ இப்படி தான் மேரேஜ் நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு உண்மையாகவே தெரியும். அந்த மாதிரி நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதாக வளர்த்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் வந்து என்னன்னு கூட போன் எடுத்து கேட்கவே இல்லை. ஆமா என்னன்னு கூட கேட்கவே இல்லை. தாத்தாவும் நல்ல, ஏன்னா இவளை நான் ஈத்துட்டு போனேன்ல, அப்ப எனக்கு அவர் ஒருத்தான் சப்போர்ட் பண்ணாரு. போயிட்டாரு, ஏன்டா அவனை விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லி நல்ல கேரக்டர் கேரக்டர். எங்க தாத்தா மாதிரி எங்க தாத்தா இறந்துட்டாரு. அவங்களாம் என்ன கிராமத்தாளுங்க, தப்புனா தப்பு ரைட்டனா ரைட்டு அப்படி பேசுறவங்க. போய் பார்க்கல, கண்டிப்பாக நான் இன்னும் 2 நாளில் அடுத்த வாரத்தில் வரேன்னு சொன்னேன். நான் கூட ஏன் எனக்கு நான் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேங்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஓடி வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், நம்மள போய் மதிப்பாங்களா? ஆனால் உண்மை அது இல்லை, என்னை உண்மையாகவே எங்கள் தாத்தா பாட்டிக்கு பிடிக்கும். அவங்க மதிக்காத மாதிரி எதுவும் இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கும்ல. புரியல, ஓடி வந்து கல்யாணம் பண்ணா என்ன, கல்யாணம் தானே ஒன்றுதான், மதிக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு இது நம்மளும் இதா இல்லை, நல்ல இதுல இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் யோசிப்பேன். அப்புறம் எங்க ஆயா கிட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் உடம்பு சரியில்லைன்னு எல்லாருமே போன் அடிச்சு கேட்டாங்க, நான் கேட்கவே இல்லை. நேத்தோ என்ன மோதம் பேசினேன், அப்போ வந்து என்னயா பண்ற அப்படின்னு கேட்டேன். நான் யார் பேசுறேன் அப்படின்னு கேட்டேன். கலையரசி பேசுறேன். வளர்த்தவை எனக்கு தெரியாது, உனக்கு நான் உனக்கு மறந்துருச்சு, வளர்த்தவை எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரியா நான் அடுத்த வாரத்தில் வரேன் அப்படின்னு சொன்னேன். அந்த குளம் இருக்கு இல்லைங்க, அந்த குளத்தில் வந்து சின்ன வயசில் நான் எங்கள் அக்கா எங்கள் மாமா பிள்ளைங்க நாலு 6 பேர் எங்கள் ஆயாவும் எங்கள் கூட சேர்ந்து தூண்டில் போடுவாங்க அந்த குளத்தில். அப்படியே வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் எல்லாருமே தூண்டில் போடுவாங்க, எங்கள் ஆயா மதம் கொண்டு தூண்டில் போடுவாங்க எங்கள் கூட சேர்ந்து. அந்த டெய்லியும் இந்த சனி ஞாயிறுலையும் வந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, போய் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் ஊசியும் நரம்பும் தான் எடுத்துகிட்டு வாங்குறதுக்கு கடை கடையாக சுற்றுவோம். வாங்கிட்டு வந்து கோத்து அந்த தூண்டியில் போட்டு மதியானம் வரைக்கும், அதிகமாக மாட்டாது மதியானம் வரைக்கும் போடுவோம். அப்புறம் வெறுத்து போய் தூக்கி போட்டுட்டு சோறு குழம்பு ஆக்குறது, அதை ஆக்குறது உண்மையான சோறு குழம்பு இல்லைங்க, சும்மா மண்ணள்ளி விளையாடுறது, அது போல் விளையாட ஆரம்பிப்போம். அங்கே ஒரு பாதை இருக்கும், அந்த பாதையில் வந்து தான் சைக்கிள்லாம் கற்று போனாங்க. விழுந்து வாரி எழுந்திரிச்சு வருவாங்க அதில் சைக்கிள்க்கா. நான் வந்து சைக்கிள் ஓட்டவே கழிச்சு வரைக்கும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைக்கிளில் தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த புயல் அடிக்கும், அந்த புயலில் வந்து என்ன ஆகும்னா மரம்லாம் சாஞ்சி கிடக்கும். அப்போ வந்து வெளில வந்து போக அவ்வளோ அருமையாக இருக்குங்க, சுத்தமாக ஒரு குருவி சத்தமாக எதுவுமே சைலண்டாக இருக்குங்க, அவ்வளோ சைலண்டாக இருக்கும். மரம்லாம் உளுந்து கிடக்கும், காற்று அடித்தது நின்றுக்கும். கேமரா ஸ்டாண்ட் கொஞ்சம் இது ஓட்டையெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அப்போ என்ன, அப்போ வந்து அப்போலாம் எங்கள் வீட்டில் அந்த புயல் காற்று அடிக்கும் போதெல்லாம் வந்து விறகடுப்புலாம் பற்ற வைக்க முடியாது. அப்போலாம் விறகடுப்பு தான், சிலிண்டர்லாம் கிடையாது. அப்போ வந்து ஸ்டவ் இருக்குல்ல, அதில் வந்து கோதுமை தோசை ஊற்றி சக்கரை தொட்டு, அதுவும் காம்பினேஷன் சுத்தமாக பிடிக்காதுங்க. என்ன பண்ணுறது அப்புறமே அது பேர் என்ன, இதுக்கு வெள்ளம் வந்துருச்சா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஆற்றுக்கு போவாங்க. வெள்ளம் வந்துருச்சா, தண்ணி வந்து ரொம்ப இதாக வரும்ல, சென்னை போல் வந்துருச்சா அப்படின்னு பார்க்கறதுக்கு போவாங்க. நானும் வரையா நானும் வரையான்னு சொல்லுவேன். அதில் யார் போவாங்கன்னா நான், இது எங்கள் ஆயா,
அப்புறம் பெரிய பிள்ளைங்க மட்டும், எங்க அக்கா எல்லாரும், எங்க அக்கா எங்க மாமா பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க மட்டும் மூணு பேர் போவாளுங்க. ஐயா நான் வரேன், நான் வரேன், நான் வரேன்னு பின்னாடியே போவோம். எங்க ஆயா வந்து நீ போன்னு சொல்லுவாங்க. நீங்க ரெண்டு பேரும் போ, நாங்க மூணு பேர், மீதி மூணு பேரை விட்டுட்டு போயிடுவாங்க சின்ன பிள்ளைங்கன்னு. நீங்க போங்கன்னுவாங்களா ஆஹா, போவே மாட்டோமே. அவங்க அங்க போறாங்கன்னா வச்சுக்கோங்க, பின்னாடியே மெது மெதுவா நடந்து போவோம். நாங்க வீட்டுக்கு மட்டும் போக மாட்டோம். நீங்க மொழுகிருவீங்க தண்ணியில போங்க அப்படின்னு சொல்லுவோம். மொழுக மாட்டோம், இப்ப நான் வளர்ந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனாலும் எங்களை விட்டுட்டு தான் போவாங்க. அதுக்கு நான் ஆத்துல வந்து இழந்த மரம் இருக்கு, அங்க வந்து திருட்டுப்படியா தான் பிக்கணும் கொள்ளையில, இல்லைன்னா செம்மையா திட்டுவாங்க, அடிக்க வந்துருவாங்களா, கட்டி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க தாயா தாத்தாலாம். அப்போ வந்து என்ன பண்ணுவான்னா, ஆற்றுக்கு இந்த சனி ஞாயிறு லீவ் வருது இல்லைங்க, இந்த பெரிய பிள்ளைங்கள்லாம் போவாங்க. நானும் எங்கள் அக்கா ரொம்ப மோசங்க, இது மேலே துணி கூட பாசங்கிறதே கிடையாது. என்ன பண்ணுவான்னா, சில பேர் தங்கச்சி வரேன்னு சொல்லி அழுவாங்களாம், உடனே ஏற்றுப்பாங்க. எங்கள் அக்கா இருக்காரு பல்லிஞ்ச காரி, அவன் என்ன பண்ணுவான், கவிதா நான் வரங்க, இதை இறந்த படம் வைக்க ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சுவேன். எங்கள் அக்கா போ, உன்னாலலாம் துரத்துனா ஒடியாற முடியாது, உன்னாலாம் துரத்துனா ஒடியாற முடியாது. ஏன்னா மணல், அந்த ஆத்து மணல் எப்படி ஒடியாற முடியும்? அதனால சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, திருடுறதுக்கு பை எடுத்துகிட்டு போவோம் ஆற்றுக்கு. இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டரு. அப்புறமே எங்கள் அக்காவும் நீ வரவே கூடாதுன்னு சொல்லுவாள். அப்புறமே அந்த கிராமத்துலாம் அது என்னமோ தெரியலைங்க, கிராமத்துலாம் நீங்கள் குழந்தைங்கள நோட் பண்ணி பாருங்களேன், நம்ம எங்கே வராதுன்னு சொல்கிறோமோ நம்ம முன்னாடி போவோம், பின்னாடியே மெது மெதுவாக வருவாங்க நம்ம கூடவே. அது போலவே எங்கள் அக்கா பின்னாடியே, நாங்கள் ஒரு மூணு பிள்ளைங்க போகிறோம் குட்டி குட்டியாக, நான் வரேன், நான் ஒடியாந்துருவேன் பரவாயில்ல, நான் யார் தோர்த்தனாலும் ஃபாஸ்ட்டாக ஒடியாந்துருவேன்னு சொல்கிறோம். அதே போல் நான் என்ன நினச்சிட்டேன், ஆமாம் நம்மளாம் மாட்ட மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு ஆற்றுக்கு போனவங்க, அங்கே இருக்கிறவங்க நிலம்லாம் வேறு ஊருக்காரங்களுது, பக்கத்து ஊருக்காரங்களுது, அவங்க வந்து கொள்ளையில் வந்து எங்களுக்கு தெரியல, இழந்த குளம் போய் பொறுக்கணுவாங்க. அப்போ வந்து ஒரு பாட்டி குச்சி எடுத்துகிட்டு துரத்துனாங்க. அந்த பாட்டி பல்லு நான் உண்மையாகவே பேயின்னாங்க நினச்சேன் ஃபஸ்ட் டைம். ஏன்னா நான் சின்ன பிள்ளைல எனக்கு தெரியல, பேய் தான் இந்த எல்லாரும் அம்மா ஐயோன்னு கத்திட்டு வந்தாங்க. ஐயோ பேய் தானே எடுத்துக்கணும், கத்து கத்து கத்துறாங்க. உண்மையாகவே சீரியஸாக நாங்கள் சின்ன பிள்ளைங்கெல்லாம் கத்துறோம். அந்த பாட்டி பல்ல பார்த்த உடனே தான் உண்மையாக ரொம்ப பயமாயிருச்சு, குச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க, பேய் தானே எடுக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டான். அப்போ வந்து 6 மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மண்ணில் குதிச்சு தான் ஓடணும், இவ்வளோ மேலே இருக்கும். அதில் இருந்து பயத்தில் உயிர் போனாலும் இப்போ அந்த இடத்துக்கே போயிட்டா, அதனால தான் உங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக காசு சொல்லியிருக்காங்க. நீங்களும் இன்ட்ரெஸ்டாக கேளுங்க, கீழே கல் கடந்தாலும் பரவாயில்ல, உயிரே போனாலும் பரவாயில்ல, அந்த பாட்டிக்கிட்ட மாட்டக்கூடாது. மேலேருந்து தொப்புன்னு குதிச்சங்க, மண்ணு தான் அந்த மண்ணில், ஆற்று மண்ணில் வந்து ஓடவே முடியாது சுத்தமாக. அந்த ஆற்று மண்ணில் ஓடுறவங்க இழந்த பழமும் மாதிரியில் ஒன்றும் மாதிரி, ஆளுக்கு சும்மா ஒரு 10 இழந்த பழம் தான் பிடிச்சோம். அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து யாரோ ஃப்ரெண்டு வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து வாங்குறதுக்கு போனோம் ஒரு இடத்துக்கு. அப்போவே அப்போ போய் காசு கொடுத்து வாங்கினோம், அப்படியே கீழே தூங்குங்க, அப்படியே இப்படி இப்படி பார்த்துட்டு அப்படியே பிச்சுப்போம். அது கூட திட்டுவாங்க, இது அது பேர் இழந்த பழம் கேட்டது கூட அப்படிலாம் இது பண்ணுவோம். அதெல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அப்போல்லாம் ஸ்கூல் டேஸில் விற்பாங்க ஸ்கூலுக்கு, இந்த 2 ரூபா 1 ரூபா அப்படின்னு சொல்லி. இப்போல்லாம் விற்கல எனக்கு தெரிஞ்சு. அந்த நார்த்தங்காய்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமான்னு தெரியல, நார்த்தங்காய் குழந்தைக்கான்னு சொல்லுவோம். அதை வந்து என்ன பண்ணுவோன்னா, அதையும் ஸ்கூலுக்கு கொண்டு போவாங்க விற்கிறது. எங்கள் அக்கா எங்கள் மாமா பிள்ளைங்கன்னு சொன்னால அவங்களும் கொண்டு போவாங்க, 2 ரூபா 1 ரூபா ஒரு நாத்தங்காய் 1 ரூபா அப்படின்னு விற்றுட்டு அந்த காசை அவளுங்க செலவுக்கு வச்சுப்பாளுங்க, இல்லைன்னா எங்கள் ஆயக்கிட்ட கொண்டு வந்து கொடுப்போம். அப்புறம் வந்து இன்னும் என்னென்னமோ யோசிச்சேங்க. அப்புறம் என்ன, ஏதாவது ஃப்ளோவில் எடுத்து விடாமம்மா, ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்து நான் என்னோட கதையை கொஞ்சம் சொல்லிக்கிறேன். எனக்கு கதை இல்லை, எனக்கு தோன்றதை நான் சொல்றேன். எங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே முடி ரொம்ப அடர்த்தியா இருக்குங்க. ஆனாலும் நாங்க என்ன பண்ணுவோம்னா, இந்த 2 ரிபன் ஸ்கூலுக்கு கட்டிட்டு போவோம். அந்த 2 ரிபனையுமே இவ்வளோ முடி இருக்கும் சின்ன வயசுலேயே, இதுக்கும் கீழே ரிப்பனை வச்சு இன்னொரு ரிப்பனை எடுத்து அதுக்கு கீழே வச்சு பட்டைக்ஸில் அடிக்கிற மாதிரி பின்னிப்போம். அதை எடுத்து இப்படி இன்னும் எப்படி இன்னும் அந்த ரிப்பனை அவுத்துட்டு கீழே முன்னாடி போட்டு வச்சிருக்கோம், அந்த ரிப்பனை அவுத்து கீழே விழுந்துரும். அப்புறமே மறுநாள் ஸ்கூல் கிளம்பணுமா,
நாங்கள் கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் பார்ப்போம், ரிப்பன் வேற தொலைஞ்சு போயிடும். ஐயோ எங்கள் ஊரில் ரொம்ப பஞ்சம் இல்லை, அப்போலாம் எங்கள் ஆயாசி அம்மையார் திட்டுவாங்கன்னு பயந்துக்கிட்டு நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோமோ அப்படியே தேடிக்கிட்டே போவாங்க. அந்த பாதையில் கடந்ததுன்னா அப்பா அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டு மறுநாளைக்கு வச்சுப்போம். எங்கள் ஆயத்தால் சீவி கட்டுவாங்க பாருங்க, இப்படின்னு பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சி இழுப்பாங்க. ஐயோ முடிய உங்களாம் அப்படி மாறி வள்ளிக்கோங்க. ஆனா வீடியோ 5 நிமிஷம் 7 நிமிஷம் பேசுறான்னு சொல்லிதாங்க ஆரம்பிக்கிறா, ஆனா 20 நிமிஷம் 30 நிமிஷம் பேசுறா. சொல்றதுக்கு அப்லோடு பண்றதுக்கு நான் படுற அவஸ்தா இருக்கு. அதை எடிட் பண்ணி, அதை எடிட்னா ஒன்றும் இல்லை, சும்மா சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணி தினேஷ் கலைன் தான் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுறா. அது ஒரு மணி நேரம். இது என்ன ஆகுனா 5 ஜிபி 4 ஜிபி வருது தனியாக. அதுக்கு ஒரு நம்ம நெட்டே போட மாட்டேங்குது, அதை எக்ஸ்போர்ட் பண்ணால் டைம் ஆகிடும். ரெண்டு பார்ட்டாக போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கவும் போர் அடிக்கும். என்னடா சின்னதாக முடிஞ்சு, அதனால கொஞ்சம் பெருசாகவும் போகிறேன். இனிமேல் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி தான் போகலான்னு இருக்கேன். அப்போ தான் எனக்கும் ஈஸியாக இருக்க மாட்டேங்குது. ஆமாம் அந்த மாதிரி இருக்கி பூவெல்லாம் போட்டு விடுவோங்க. அது போல் எங்கள் லைஃப்லேயே எங்களுக்கு நல்லது கெட்டது உண்மையாகவே அவ்வளோ சொல்லி கொடுத்துறோம். நாங்கள் ஒரு நாள் கூட ஸ்கூலு லீவு போட்டதா சரித்திரமே கிடையாது, கிடையாது. யாருமே சரிங்க, நாங்கள் ஸ்கூல் லீவு போட்டதா சரித்திரமே கிடையாது. ஸ்கூல் டேஸாக மிஸ்ஸு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாலும் சரி, அடி வாங்குவோன்னு தெரிஞ்சாலும் சரி, போயே தான் உடம்பு சரியில்லைனாலும் சரி, காது வலினாலும் சரி, தொண்டை வலினாலும் போயே தாங்க ஆகும் நாங்கள். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடாது, அப்புறத்தே போவோம்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா இருந்தாலும் யாருமே எங்கள் ஃபேமிலியில் ஸ்கூல் போகணும். நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் காய்ச்சல்னு சொல்லி ஒரு நாள் கூட லீவு போட்டதே கிடையாது. இவங்ககிட்ட ஃபோன் பேசுகிறப்ப கூட ஒரு நாள் மாடியிலேருந்து ஸ்கூல் படிக்கும்போது கீழே விழுந்து இந்த முட்டியே கொஞ்சம் இதாகிடுச்சு, விளையாண்டுட்டு இருந்தோம் ஃப்ரெண்டு துரத்துறான்னு சொல்லி அப்படியே. ஆனால் ரொம்ப முட்டியே நவுந்துருச்சு. அப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, இன்னமும் 11th படித்த ஸ்கூலில் என் சோப்னாங்கிறவங்களுக்கு தெரியும், அவன் வந்து என்ன பண்ணுவான்னா தெரிஞ்சு காமிச்சிக்கல, ரொம்ப அடிபட்டதான் நான் காமிச்சிக்கல, ஆனால் நொண்டி நொண்டி தான் நடந்தேன், காமிச்சிக்கவே இல்லை முட்டியே நொந்து. இந்த நைட்டில் தூங்குவோம் பாருங்க, அப்போ தூக்கமே வராமல் எங்கள் அம்மா ஊரில் இருந்தாங்க, நின்றுக்கிட்டே படுத்துனேன். அப்போ வந்து எங்கள் அப்பா என்ன ஒரு மாதிரி சத்தம் கேட்குதுன்னு ரூமில் வந்து பார்த்து ஏன் சின்னம்ல அப்படின்னு கேட்டாங்க. இது போல் முட்டி ரொம்ப வலிக்குது, கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எண்ணெய் எடுத்து அந்த இதை முட்டியை இது பண்ணி விட்டாங்க, அப்போவும் சரியே ஆகலை. அந்த நொண்டிக்காலோட இவங்கக்கிட்ட ஃபோன் பேசணுங்கிறதுனால டிராஃபிக் ஜாமு அவ்வளோத்துக்கு இருக்கும் எங்கள் ஸ்கூலுக்கு நேரம். அதெல்லாம் தாண்டி நொண்டிகாலோட தெரிஞ்சிக்க கூடாதுன்னு ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நடப்ப முடியாது. என் ஃப்ரெண்டு தோல் மேலே கையை போட்டுட்டு ஒரு மாதிரி தான் நடப்போம். உண்மையாகவே நான் எதுக்காகவும் நான் லீவு போட்டதே கிடையாது. அந்த நல்லா சொல்ல வர கருத்து என்னென்னா, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா லீவு போடாமல் ஸ்கூலுக்கு போங்க, அப்போ தான் படிச்சிங்களோ படிக்கலையோ பாதியாவது மண்டல ஏறும், நீங்கள் பாஸ் ஆகலாம். உண்மையை தான் சொல்லுவேன், நானும் பள்ளிக்கூட போகணுமே போகல. அதுக்குள்ளே எங்கள் ஆயா வந்து எந்த நல்லது கெட்டதுக்கும் எங்களை கூட்டிகிட்டு போனதே கிடையாது. எங்கள் ஃபேமிலியில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கள் ஃபேமிலியில் எல்லாரோட ஃபேஸ் கட்டும் என் ஃபேஸ் கட் ஷேப்பை பார்த்தீங்களா, அதே ஷேப்பில் தான் இருக்கும், இதே கலரில் தான் இருக்கும், இதை விட அட்டக்கரையில் தான் இருக்கும். அப்புறம் இதில் வெள்ளையாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா எங்களோட எங்கள் அம்மா கூட பிறந்த அக்கா, அக்கா பொண்ணு, எங்கள் பெருமாவை பொண்ணு, அவங்க சுபாக்கா, அவங்க மட்டும்தாங்க எங்கள் ஃபேமிலியிலே கலருனா கலரு அவங்க மட்டும்தான், மற்ற எல்லாம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். கருப்பு தான் தமிழ். ஆமாம் கருப்பாக தான் இருப்போம். சில பேர் கூட ஊருக்கு போனால் ஓ நீ அவங்க ஃபேமிலியா அப்படின்னு கேட்பாங்க, பேர் சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இந்த பேஸ் கட்டை பார்த்து. எங்கள் ஃபேமிலியில் யாருமே ரொம்ப கலர்லாம் கிடையாதுங்க, ஃபேஸ் ஷேப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும், கலரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எங்கள் பாட்டி ரொம்ப கலர், ரொம்பனா ரொம்ப இல்லை, எங்கள் பாட்டி நல்ல கலரு, எங்கள் தாத்தா ரொம்ப கருப்பு, எங்கள் அம்மா எங்கள் தாத்தா கலரே எங்கள் அம்மாவும், எங்கள் அம்மா கலரே எங்கள் மாமன் பொண்ணு ஒருத்தியும். ஐயோ ஐயோ எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க வந்து எத்தனை பேருன்னா 2 தங்கச்சி 1 அண்ணன். அந்த அண்ணனோட பிள்ளைங்க கூட தான் நாங்கள் வளர்ந்தது எல்லாமே. கொள்ளைக்கு பிள்ளை இறக்க போவாங்க, நீங்களாம் எத்தனை பேர் அனுபவிச்சு கொள்ளைக்கு தாத்தாவுக்கும் ஆயாவுக்கும் ஆடு ஓட்டிட்டு போக முடியாது, மாடு ஓட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் பிள்ளை இறக்க போவோம். அந்த பிள்ளை அறுத்துட்டு வந்து அங்கே என்ன பண்ணுவோன்னா, அங்கே வந்து மாங்காய் மரம் அதிகமாக இருக்கும்,
அப்ப புள்ளா இருக்கணுங்கிற சாப்பிட அறுத்து வச்சுப்போம், உள்ள மாங்கோ கீழே தோங்கும் பிச்சு போட்டு அது மேல பிள்ளை வச்சு அழுத்தி நல்லா கட்டி எடுத்துட்டு வரும். வீட்டுக்கு வந்தவொடனே அதெல்லாம் பிரிச்சு சாப்பிடுவோமா, ரொம்ப பிடிக்காங்க. மாங்காவுக்கெல்லாம் பஞ்சம் இல்லை, அங்கேயும் எங்கேயும் எங்கேயும் அங்கேயும் தூக்கி போட்டுருவாங்க சுத்தமாக கடிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு. அந்த மாதிரி அடிக்கடி நாங்கள் பிள்ளை இருக்க போகிறதுனா எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, அது போல் எங்கள் ஆயா வீட்டில் இருக்கும்போது மாடுலாம் வச்சுருந்தாங்க, கண்ணு போடுறப்ப சீம்பால் அதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப நாளாக ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு சீம்பால்லாம் நான் சாப்பிட்டு. அது போல் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் எங்கள் ஆயா வீட்டில் அதிகமாகவே நான் இருந்தேன். ஒரு டைமு எனக்கு வந்து என்னாச்சுன்னா காலில் அந்த எந்த முள்ளு சப்பாத்தி கல்லி முள்ளோ என்னமோ இருக்கும், அது கரெக்டாக முட்டிலே குத்திச்சு. எங்கே அது வந்து உட்காரவும் முடியல, எந்திரிக்கவும் முடியல, கரெக்டாக அந்த முட்டியில் குத்திச்சு அந்த முள். ரொம்ப வலி, யாருக்கிட்டையுமே சொல்லவே இல்லை. எங்கள் தாத்தாவா அப்புறம் கேட்டார், ஏம்மா என்னாச்சு அப்படின்னு. இல்லை தாத்தா, யா ஒரு பொண்ணு கல்லை எடுத்து அடிச்சிச்சின்னு தான் சொன்னேன். எங்கள் தாத்தாக்குள்ள அது ஞாபகம் இருக்காது, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. கல் எடுத்து அடிச்சிச்சின்னு போய் சொன்னேன், எங்கே திட்டுவாங்களோ அந்த முள் உள்ள நீ ஏன் போன அப்படின்னு சொல்லி திட்டுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு ஒன்றுமே சொல்லலை. அந்த முள்ளு குத்துனது அவ்வளோ பவருங்க, என்னால் ஒன்றுமே சொல்லல. அந்த அன்னைக்கு எங்கள் வீட்டில் பூரி, இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்குது. தண்ணிக்கு எங்கள் வீட்டில் பூரி, எங்களுக்கு பூரினா என்றைக்காவது வருஷத்தில் அப்படி தான் போடுவோம். நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். எங்கள் ஆயா அடுப்படியில் உட்காந்து சுட்டுக்கிட்டு இருப்பாங்க, வேறு தூத்தம் எங்கள் ஆயாவுக்கு. நாங்கள் எல்லாம் இங்கே ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டு இருப்போம். எங்கள் அக்கா அதிகமாக ஹெல்ப் பண்ணுவாள், எங்கள் ஆயாவுக்கு வீட்டு வேலைலாம் அதிகமாக செஞ்சு கொடுப்பா. அப்புறம் என்னென்ன ஃபேமிலி இன்னமும் சொல்ல வந்தனே, நீ சொல்லுமாமா இன்னும் சொல்ல வந்தீங்களா? அப்படின்னு சொல்லி விளையாடுவோம். ஆட்டு குட்டிய பேர்லாம் வச்சு விளையாடுவோம். எங்க ஆயா சொல்லுவாங்க, தூக்கியே வச்சிருக்க கூடாது, குட்டி வளராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல குரங்கு அப்படின்னு சொல்லிட்டுனா என்ன வயசு ஆகாதா என்ன சொல்லுவாங்க, ஒரு வயசு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குரங்கு அப்படின்னு சொல்லி திட்டுனா ஒரு வயசு குறைஞ்சிரும் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃபேமிலி, நீங்கள் நான் ரொம்பவே அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஒரு விஷயத்த சொல்லும்போது இன்னொரு விஷயம் மைண்டுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் மைண்டில் ஞாபகம் வந்ததுனால நான் ரொம்ப அதிகமாக பேசிட்டேன். நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக்ல எங்க பாட்டியை பார்க்க போவேன். அப்ப கண்டிப்பா நான் ஒரு விலாகா நம்ம அழகா எப்படி போடுறோம், வீட்டுல கிளம்புறது போகும்போது எல்லாத்தையுமே அழகா எங்கெல்லாம் நாங்க எந்தெந்த இடம்லாம் நல்லா பிடிச்சிருக்கோம் அதை அப்படியே உங்களுக்கு காமிச்சுட்டு போறோம். ஆமா, கண்டிப்பா அந்த ஊருக்கு போய் எங்க பாட்டியவும் முடிஞ்சா காமிக்கிறோம். ஓகே, பாய் ஃபேமிலி. தேங்க்ஸ், பாய் ஃபேமிலி.